வெல்கம் டு ஸ்ரீதுளி. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக்சர் வந்து நம்ம எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து கடல மாவு வந்து 4 கப்பு. இந்த கப்ல வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு வந்துட்டு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அவல் வந்துட்டு 1 கப் எடுத்திருக்கேன், கடலை வந்துட்டு 1¼ கப் எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை வந்து 1¼ கப், பெருங்காய பொடி நம்ம சேர்த்துக்கிறோம், முந்திரி பருப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிறோம், மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை லாஸ்டா பொரிச்சு நம்ம சேர்த்துக்கிறோம், உப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து கடலை மாவுல இப்ப நம்ம அரிசி மாவையும் நம்ம சேர்த்துக்கிறோம். காராமணி செய்யறதுக்கும் நம்ம ஓமப்பொடி செய்யறது ரெண்டுத்துக்கும் நான் ஒரே மாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன், உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நானு இதனால நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்ப மிளகாத்தூள் பெருங்காய பொடி எல்லாம் நம்ம போட்டுட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறோம். இது வந்து இப்ப சப்பாத்தி மாவு அளவு தான் நான் இப்ப பிசற போறேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம கரைச்சி விட்டு நம்ம காராமணிக்கு நம்ம இதே மாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம நல்லா எண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்ப இது வந்து நம்ம முறுக்கு சுத்துறோம்ல அந்த இதுல வந்து நம்ம இதை ஸ்டப் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம ஓம புளியை நம்ம புளிஞ்சிக்கலாம். நல்லா சுத்தி புளியும். இதே மாதிரி நம்ம ஒரே இடத்துல புளிஞ்சோம்னா ஒன்று ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நம்ம சுத்தி புளிஞ்சிட்டே இருக்கணும். ஓமப்பொடி நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம். காரா புந்தி நம்ம போட்டுட்டு இருக்கோம். காரா புந்தி வந்து மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், அதுவும் பொரிஞ்சிச்சு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அவல் பொரிக்க போகிறேன். அவல் வந்து ஃபாஸ்ட்டாக பொரிஞ்சிடும், அதனால் நம்ம அதை உடனே பொரிச்சு எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப செவந்துடும். அடுத்து பொட்டுக்கலையை நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செவறதுக்குள்ளே நம்ம எடுத்துடணும். அடுத்து வந்து கடலையை நம்ம பொரிச்சிக்கிறோம். இப்போ அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். வெடிக்கிற பக்குவம் பார்த்து நம்ம அதை எடுத்துடணும். அடுத்து நம்ம பூண்டு போட்டு எடுத்துக்கிறோம். அது ரொம்ப செவக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும், அதிகமாகவும் செவக்க விட்டுறக்கூடாது. மிக்சருக்கு நம்ம வந்து கடைசியாக கருவேப்பிலை நல்லா பொரித்து எடுத்துக்கிறோம். இப்போ மிக்சருக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இதை அந்த மிக்சர்லாம் நம்ம சுற்றணும்ல, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே இருக்கும், முழுசாக இருக்கும். அதை நம்ம அப்படியே உடச்சி விட்டு நல்லா பிரட்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு குழந்தைங்களாம் இருக்காங்க. நாங்கள் வந்து கடையிலலாம் இந்த டயத்தில் நாங்கள் வாங்கிறது கிடையாது. வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுத்துக்குறோம். நல்லா பரத்திட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து நான் அந்த இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா நம்ம கிளறிக்கணும். வேணா மிளகு கூட சேர்த்துக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.